Hi friends, we have a video in the video. There are 10,000-20,000 mobiles in the market. There are best mobiles. We compare the video. If you see the link in the icon, check it out. If you see the that's why I கீழ இருக்கிற மொபைல்ஸ் பத்தி வீடியோ வேணுமா அப்படிን கேட்டதா நிறைய பேர் வேணும் அப்படின்றத சொல்லிருந்தீங்க சோ இந்த வீடியோல இப்போ நீங்க 10000 ரூபாய்க்கு கீழ ஏதாவது மொபைல் எடுத்தீங்க அப்படினா என்னென்ன மொபைல்ஸ் இருக்கு என்னென்ன பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு இருக்குறதுல என்ன மொபைல் பெஸ்டா இருக்கும் அப்படின்றத ஃபுல்லாமே முழுசா பார்க்கலாம் இந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பட்ஜெட் அப்படினு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் ஏனா அதுக்கு கீழ போகும்போது ரொம்ப ரொம்ப நல்ல மொபைல் அப்படினு சொல்ற அளவுக்கு இல்ல சோ 6000 ரூபாய் அப்படின்றத பேஸ் பிரைஸா வச்சுப்போம் 6000 ரூபாய் அப்படினு பாக்கும்போது Redmi ஓட Redmi 7a அதே மாதிரி Realme ஓட Realme C2 இந்த ரெண்டு மொபைலுமே அவேலபிளா இருக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்கும்போது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்றத சிம்பிளா சொல்ல முடியும் ஏனா Realme ஓட C2 பெஸ்டா இருக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே லுக்கா இருக்கு அப்படின்றதே அதுல மெயின் பாயிண்டா நான் வைப்பேன் ஏனா இப்ப ட்ரெண்ட் மாறிக்கிட்டே போகுது வாட்டர் டிராப் நாச்சுக்கு மூவ் ஆகி வந்துட்டோம் இப்போமோ நார்மல் மொபைல் எடுக்கணுமா அப்படின்ற கேள்வினால நான் Realme C2 இந்த இடத்துல பெட்டரா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கேன் 6000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல மட்டும் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற processor அப்படினு பாத்தீங்கன்னா Helio ஓட P62 அப்படின்ற processor கொடுத்திருக்காங்க இந்த மொபைலோட features அப்படினு பாத்தீங்கன்னா 6.1 inch HD display கொடுத்திருக்காங்க இதுல 2GB 32GB internal memory வருது உங்களுக்கு memory card வேணும் அப்படினு போட்டு நினைச்சீங்கன்னா memory card போட்டு memory-யை extend பண்ண முடியும் அது போக பின்னாடி dual camera கொடுத்திருக்காங்க 13+2MB dual camera இருக்கு Friendla அப்படினு பாத்தீங்கன்னா 5MB front camera கொடுத்திருக்காங்க 4000mAh பெரிய பேட்டரியோட இந்த மொபைல் வருது மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்திருக்காங்க இது இப்ப 6500 ரூபாய் அப்படிங்கற பிரைஸ்ல இருக்கு 6500 ரூபாய் பிரைஸ்ல எடுக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட முடிவு சோ 6500 ரூபாய் அப்படிங்கற பிரைஸ் செக்மெண்ட்க்கு போய்ட்டீங்க அப்படினா ஒரு நல்ல மொபைல் இருக்கு Redmi ஓட Redmi 8A இதே பிரைஸ் செக்மெண்ட்ல தான் வருது இந்த மொபைல் அப்படினு பாத்தீங்கன்னா 3GB 32GB internal memory ஓட வருது 3GB அப்படின்றனால நமக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படினு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம processor அப்படினு பாக்கும்போது Snapdragon ஓட 439 அப்படிங்கற processor கொடுத்திருக்காங்க அத கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படினாலுமே இது Snapdragon processor நிறைய பேர் விரும்பற processor-ஆவே இருக்கும் சோ இந்த மொபைல் ஒரு பெஸ்டான இடத்தை பிடிக்குது அது மட்டும் இல்லாம இதுல 6.2 inches HD+ display கொடுக்கிறதோட 12MB கேமரா கொடுக்கறாங்க இந்த கேமரா அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமரா அது மட்டும் இல்லாம 8MB ஃப்ரண்ட் கேமராவோட பெரிய 5000mAh பேட்டரி மட்டும் இல்லாம டைப் C போர்ட்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்குனீங்க அப்படினா உங்களால ஃபாஸ்ட் சார்ஜரிங் யூஸ் பண்ணிக்க முடியும் பின்னாடி ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் பிரைஸ்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கிட்டீங்க அப்படினா கண்டிப்பா இந்த மொபைலையும் உங்களால ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படி பாக்கும்போது 6500 ரூபாய் பிரைஸ்க்கு போக முடியும் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படி இல்ல ஒரு 7000 ரூபாய் மொபைல் எனக்கு சொல்லுங்க அப்படினு கேட்டிங்கனா 7000 ரூபாய் அப்படினு பாக்கும்போது ரெண்டு மொபைல் அவேலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா Infinix ஓட Hot 8 செகண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா Nokia ஓட Nokia 5.1 Plus இந்த ரெண்டு மொபைலுமே அவேலபிளா இருக்கு ரெண்டு மொபைலும் நல்ல மொபைல் அப்படினு தான் சொல்ல முடியும் சிங்கிளா ஒரு மொபைல் அப்படினு சொல்ல முடியாது ஏன் அப்படினு கேட்டிங்கனா Infinix ஓட Hot 8 அப்படினு பாத்தீங்கன்னா Helio ஓட P22 processor ஓட 4GB 64GB internal memory ஓட மூணு கேமராவோட அவேலபிளா இருக்கு 13+2MB கேமரா கூட ஒரு low light sensor கொடுத்திருக்காங்க அது போக 5000mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க சோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பாக்கும்போது Infinix Hot 8 4GB 64GB ல தான் வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படி இல்ல எனக்கு ஒரு நல்ல பிராண்ட் நேமோட வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க Nokia-க்கு போய்க்கலாம் அது மட்டும் இல்லாம இதுல Helio ஓட P60 processor கொடுத்திருக்காங்க சோ அதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான மொபைலா இது இருக்கும் அது மட்டும் இல்லாம கிளாஸ் பில்ட் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரீமியமா மொபைல் இருக்கும் ஆனா இதுல இருக்குதே அப்படினு பாத்தீங்கன்னா பெரிய நாட்ச் கொடுத்திருப்பாங்க அது ஒண்ணு இதுல இருக்கிற மைனஸ் அப்படினு சொல்லலாம் அது போக பேட்டரி அப்படினு பாக்கும்போது 3060 mAh பேட்டரியோட இந்த மொபைல் வருது சோ ரெண்டுல எது எடுக்கலாம் அப்படின்றதை நீங்க முடிவு பண்ணுங்க ஒருவேளை உங்களால ஒரு 500 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரதே அப்படினு பாத்தீங்கன்னா Redmi ஓட Redmi 7 இது ஆஃபர்ல நம்ம 6000 ரூபாய்க்கு பாத்துறோம் இப்போ 7500 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருக்கு 7500 ரூபாய் அப்படினு பார்த்தாலுமே இதுல 2GB 32GB internal memory ஓட கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம Snapdragon ஓட 632 processor ஓட வருது கூடவே உங்களுக்கு 6.26 inches HD+ display ஓட 4000mAh பேட்டரியோட அவேலபிளா இருக்கு சோ 7500 ரூபாய்க்கு போக முடியும் அப்படினா இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம் அதோட இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்து ஒரு மொபைலை முடிவு பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்துக்கலாம் இல்ல நான் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா எதிர்பார்க்க மாட்டேன் அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க Nokia மூவ் ஆகிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா பெர்ஃபார்மன்ஸ் நான் அதிகமா எதிர்பார்க்க மாட்டேன் அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க Infinix மூவ் ஆகிக்கலாம் அப்படி உங்களோட தேவையை பொறுத்து என்ன மொபைலை செலக்ட் பண்றது அப்படின்றதை நீங்க முடிவு பண்ணுங்க அடுத்து அப்படினு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மூவ் ஆயிட்டீங்க அப்படினா எனக்கு தெரிஞ்சு மூணு மொபைல் அவேலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் வரது அப்படினு பாத்தீங்கன்னா Redmi ல இருந்து Redmi ஓட 8 சேமான 8000 ரூபாய் பிரைஸ்ல அவேலபிளா இருக்கு Realme ஓட Realme 3i அது போக Samsung oda Samsung M10S இந்த மூணு மொபைலுமே 8000 அப்படிங்கிற பிரைஸ்ல அவேலபிளா இருக்கு. இருக்குதுல பெஸ்ட் மொபைல் அப்படினே ஒண்ணா செலக்ட் பண்ணோம் அப்படினு கேட்டிங்கனா ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு விஷயத்துல பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படினு கேட்டிங்கனா Redmi Note 8 எடுக்கணும் அப்படினு முடிவு பண்ணீங்கனா 4GB 64GB இன்டர்னல் மெமரியோட வருது. உங்களுக்கு நல்ல மெமரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பெரிய பேட்டரியோட வேணும். எனக்கு processor முக்கியம் இல்ல. நான் ரொம்ப பெருசா கேம் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படினு நினைச்சீங்கனா நீங்க Redmi ஓட Redmi 8 க்கு மூவ் ஆகலாம். இல்ல எனக்கு கேம் முக்கியம் அப்படினு நினைச்சீங்கனா நீங்க 3GB 32GB ஓட Realme Realme 3a எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களோட பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏனா அதுலயும் ஒரு நல்ல பேட்டரியோட ஒரு சூப்பரான பிராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இல்ல அப்படினா மட்டும் Samsung வாங்குங்க. ஏனா Samsungல பெஸ்டா பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல AMOLED display கொடுத்திருக்காங்க. HD+ டிஸ்ப்ளேயா இருந்தாலும் AMOLED display அப்படின்றதனால வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ அதிகமா பாப்பேன் அதுக்காகவே மொபைல் எடுக்கறேன் அப்படினு நினைச்சீங்கனா இந்த மொபைல் எடுக்கலாம். ஒரு நல்ல மொபைலாவே இருக்கும். அது போக இதுல இருக்குது அப்படினு பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரியோட 15W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லயே கொடுக்கறாங்க. சோ அது ஒரு இதுல இருக்கிற பிளஸ். சோ என்ன மொபைல் வேணும் அப்படி நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் Realme ஓட Realme 3i அப்படினு செலக்ட் பண்ணுவேன். 3GB 32GB இருந்தாலுமே நமக்கு பிராசஸர் ஒரு நல்ல பிராசஸர் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கேமரா கொடுத்திருக்கிறதுனால அடுத்து வர பட்ஜெட் அப்படினு பாத்தீங்கன்னா 9000 அப்படினு பாக்கும்போது 4 மொபைல் அவேலபிளா இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi ஓட Redmi Y3 சேமான 9000 பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி Redmi ஓட Redmi Note 7s இதே 9000 பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. Realme ஓட Realme 5 அது போக Vivo ஓட Vivo Y10 போல 4 மொபைலும் சேம் பிரைஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. இந்த 4ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் உங்களோட சாய்ஸ்ல தான் விட போறேன். ஏன்டா ஒன்ன சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மா நான் சொல்ல போறது Redmi ஓட Redmi Note 7s செலக்ட் பண்ணுவேன். ஆனா உங்களோட தேவையை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணலாம். நம்ம பார்க்குற எல்லா மொபைல்ஸோட கம்பேரிஷன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கம்பேரிஷன் வீடியோக்கான பிளேலிஸ்ட்டை ஐ பட்டனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு எல்லா மொபைலோட கம்பேரிஷனும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ஒய் த்ரீ அப்படின்றது என்ன பொறுத்தவரை தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சேமாக ரெட்மி 7 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒய்3 இருக்கும். அதனால ஒய்3யை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. 32MB ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் இதில் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதை தவிர எதுவுமே இல்லை இந்த 9000 பிரைஸ்க்கு. ஆனால் ரெட்மியோட Redmi Note 7s அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பில்டு கிடைக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. ஃபுல் HD+ டிஸ்பிளே கிடைக்குது. அது போக 4000mAh பேட்டரி வித் குயிக் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. ஆனா பிராசஸர் அப்படின்னு பாக்கும்போது Snapdragon 660 ஓட வருது. Realme 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கேமரா கிடைக்குது. 4 கேமரா அப்படி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12MB + 8MB + 2MB + 2MB போல 4 கேமரா கிடைக்குது. ஃப்ரண்ட்ல 13MB கேமரா கொடுத்திருக்காங்க. 5000mAh பேட்டரியோட அவேலபிளா இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல அப்படின்றது என்ன பொறுத்தவரை இதுல இருக்கிற பெரிய மைனஸ். கூடவே வெறும் HD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா நான் இந்த மொபைலை செலக்ட் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரை டிஸ்ப்ளே அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமரா பேட்டரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் Realme 5 எடுத்துக்கலாம். ஆனால் விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 5000mAh பேட்டரியோட 18W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது இதில் இருக்கிற ப்ளஸ். ஸ்னாப்ட்ராகனோட 665 ப்ராசரோட வருது. இதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 + 8 + 2MB கேமரா கொடுத்துருக்காங்க. 3ல் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் Redmi Note 7s ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த கேமரா பெட்டராக இருக்குது, பில்ட் சாலிடா இருக்கு. அது போக அந்த ஃபுல் HD+ டிஸ்ப்ளே, அது போக குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு நான் சார்ஜர் வாங்கி சப்போர்ட் பண்ண வச்சிருவேன். ஸோ அதில் அந்த காரணத்தினால நான் ரெட்மியோட Redmi Note 7s செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை செகண்ட் ஆப்ஷனாக விவோ Y10 எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10000 பிரைஸ் செக்மெண்ட்ல 2 மொபைல் இப்போ அவைலபிளா இருக்கு. கண்டிப்பாக ஒரு மொபைல் தான் இருக்கணும். ரெட்மியோட Redmi Note 8 இந்த மொபைலுக்கு போட்டி கொடுக்குற விதமா Realmeயோட Realme 3 Pro இப்ப 10000 அப்படின்ற பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு Realme 3 Pro நிறைய இடங்கள்ல பெட்டரா தெரியுது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க Snapdragonோட 710 ப்ராசஸர் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஊக் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது அதை விட ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ப்ராசஸிங்லயும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட்லயும் சரி ரொம்பவே ஹையா இருக்கும். அதுல இருக்கிற 48MB கேமராக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா சில இடங்கள்ல அதை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் Realme 3 Pro இருக்கிற அந்த 16MB கேமரா. ஆனா Realme 3 Proல இருக்கிற மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ல கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேமராஸ் கிடையாது. ஆனா ரெட்மில இந்த ரெண்டும் அதிகமா இருக்கு. சோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்க முடிவு பண்ணுங்க. ரெட்மில பேக்ல கிளாஸ் பேக் வித் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட அவைலபிளா இருக்கு பேக்லயும். அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி 4 கேமரா அவைலபிளா இருக்கு. சோ 18W சார்ஜர பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. Snapdragon 665 ப்ராசஸரோட. சோ உங்களோட முடிவை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் தெளிவா கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்றேன். ஏனா எனக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது Realme 3 Pro பெஸ்டா இருக்குமோ அப்படினு தோணுது. கம்பேரிஷன்ல எது பெஸ்டா இருக்கு அப்படின்றதை நாம தெரிஞ்சிக்கலாம். இதுதான் 10000 ரூபாய்க்கு கீழ கிடைக்கிற பெஸ்ட் மொபைல்ஸ். இதுக்கு மேல உள்ள மொபைல்ஸ் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கான லிங்க் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுல 20000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ் கம்பேர் பண்ணிருப்பேன். 20000 ரூபாய்க்கு மேலையும் இருக்கிற மொபைல்ஸ் பத்தி வீடியோ வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல நல்ல ஒரு வீடியோவுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.